நீங்கள் வந்து வீட்டிலே சாப்பிடாத ஒரு ஆளா? நான் பேச்சுலர்ப்பா, நான் எப்பவும் வெளியே தான் சாப்பிடுவேன், நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், எப்பவுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபுட்டை வர வச்சு நான் அப்படி தான் சாப்பிட்டுருக்கேன், அப்படிப்பட்ட ஆள் நீங்கள் தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க வீடியோ இதாங்க. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கல அப்படின்னா ஃபேமிலியோட போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, இல்லை தனியாக போய் ஏதோ ஒரு கடைகளில் சாப்பிட்றது, அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை இன்னும் எளிதாக்குற விதமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சில தனியார் நிறுவனங்கள் செயலிகளை பயன்படுத்துறாங்க. எப்படின்னா டெலிவரி பாய்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தி பல உணவகங்களில் தயாரிக்கப்படுற உணவை அங்கேருந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு குறைந்தபட்ச டெலிவரி சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. இது மும்பையில் டிஃபன் வாலா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போது அட்வான்ஸ்டாக இப்போது நிறைய தனியார் செயலிகள் வந்து பயன்படுத்திட்டு ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தனியார் செயலி நிறுவனத்திலிருந்து ஒரு ஊழியர் உணவை கஸ்டமர் சொன்ன இடத்துக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கையில் பாதி வழியிலேயே அந்த உணவை பிரித்து இவர் கொஞ்சம் ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு தெரியாத மாதிரி திரும்ப பேக் பண்ணி உள்ளே வச்சுருக்காரு. சரி, ஒரு உணவு பொட்டலத்தில் தான் அப்படி பண்ணுறா பார்த்தா, ரெண்டு மூணு உணவு பொட்டலத்துலையும் இதே மாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணுறதை யாரோ மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்து ஸோ ரொம்பவே வைரலாக இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இதை பற்றி ஜொமேட்டோ நிறுவனத்தில் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தை நாங்கள் சீரியஸான விஷயமாக தான் பார்க்குறோம், உணவு வகைகளை கஸ்டமர் இடத்துல பாதுகாப்பாக சேர்க்க வேண்டிய நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவோம், அது மட்டும் இல்லாமல் உணவு பாக்கெட்டுகளின் மீது டெம்பர் ப்ரூஃப் டேப்ஸ் பயன்படுத்தி இனிமேல் பேக் செய்ய திட்டமிட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி எந்த தவறுகளும் நடக்காதுன்ற மாதிரி ஜொமேட்டோவுடைய நிறுவனம் தரப்பிலிருந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செயலிகளை பயன்படுத்தி உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் இந்த ஆஃபர்கள் மூலியமாக நாம் வந்து வாங்கக்கூடிய உணவுகள் தரமாக இருக்கா, வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய உணவு பொட்டலும் என்ன மாதிரி இருக்கா, அது யாராவது கைப்பட்டு பயன்படுத்தியிருக்காங்களா, இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி செயலிகளை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு இல்லை அலுவலகங்களுக்கு வர வைக்கக்கூடிய உணவு ஃப்ரெஷ்ஷாக செய்யப்பட்டதா, அப்படி இல்லை ஏற்கனவே செஞ்சு பதப்படுத்தப்பட்டு திரும்ப அமைச்சிருக்கா, இல்லை வேறு யாராவது அதை சாப்பிட்ருக்காங்களா அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அது மட்டும் இல்லாமல் சில நிறுவனங்கள் இந்த மாதிரி தனியார் செயலிகளை பயன்படுத்தி பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு ரா பகலாக இது மாதிரியான உணவுகளை டெலிவரி செய்யக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சில பேர் செய்யக்கூடிய இது மாதிரி தவறுகள்னால நேர்மையாக உழைக்கக்கூடிய பலருடைய பேரும் கேட்டுப்போது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, நீங்கள் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்த ஃபுட்டில் ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில். அன்புள்ள காதலியே உன் என்னவில்லை சொல்லு நான் தருவேன் என்னவில்லை. நான் வந்து அவரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நான் வந்ததுக்கு அப்புறம் இல்லை, எனக்கே அவர் நிறைய டீச் பண்ணியிருக்கிறாரு. இந்த மெலிட்லாமே எனக்கு சுத்தமாக தெரியாது, வரகு தென்னை சாமையெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை, இங்கே வந்த பிறகு தான் எனக்கே தெரியும்.